வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டும் ஆடிப்பட்டம் தொடங்கி ஆயிடுச்சு. வழக்கம் போல் நாம் எல்லோருமே நம்ம தோட்ட வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருப்போம். நானும் 20 நாளைக்கு முன்னையே தோட்டத்தில் சில நடவு வேலைங்களை தொடங்கிட்டேன். வழக்கமாக பயிர் பண்ணுற தக்காளி, கத்திரி, மிளகாய், முள்ளங்கி இது தவிர 3 மாதத்துக்கு முன்னாலேயே தொடங்கி நடவு செஞ்ச மஞ்சள், மா, இஞ்சி எல்லாமே நல்லா வளப்பமாக செழுமையாக வளர்ந்து நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல விளைச்சலை எடுக்கணும்னா தொடக்கத்திலருந்தே சில முறைகளை நாம் ஃபாலோ பண்ணணுங்க. அதில் முதல்ல வர்றது நல்ல திரட்சியான முளைப்பு திறன் அதிகம் உள்ள விதைங்க தாங்க. அடுத்தது செழிப்பான நாற்று தயாரிப்பு, அப்புறம் நடவு செய்கிறதுக்கான உயிருள்ள மண்கலவையை தயார் செய்கிறது, அதுக்கப்புறம் முறையான பராமரிப்பு முறைகளை ஃபாலோ பண்ணுறது. இதில் முதல்ல வர்றது விதைகளும் நாற்று தயாரிப்பும் தான். அதைத்தான் இந்த வீடியோ முழுசும் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு நான் செஞ்ச சில புதுமையான முயற்சிகளை நீங்கள் என்னுடைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அதே போல தான் இந்த வருஷமும் ஆடிப்பட்டத்துக்கு சில புது ரகமான காய்கறி வகைகளை அறிமுகப்படுத்தலாம்னு நினச்சி சில ரக விதைகளை நண்பர்கள் மூலமாக தேடி பிடிச்சியும் வாங்கியிருக்கிறேன். இந்த ரக நாட்டு காய்கறி விதைகளை வளர்த்தெடுக்கிறதுல சில சவால்கள் நிச்சயம் உண்டு. சவால்களும் சிக்கலும் இல்லைன்னா அதில் ஒன்றும் சுவாரஸ்யமே இருக்காது. லைஃபும் அப்படித்தான், விவசாயமும் அப்படித்தான். நிச்சயம் சவால்களை சந்திப்போம், நமக்கு தீர்வும் கிடைக்கும். அவைகளெல்லாம் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். கிளிப்பிங்ஸில் பார்க்குற கத்திரி, வெண்டை, மிளகாய், கொடிரக காய்கறி விதைங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் புதுமையான ரகங்கள் தான். என்னோடய வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற நண்பர்கள் இதெல்லாம் கொடுத்து உதவுனாங்க. குறிப்பாக நண்பர் தாய்மானவன் குணபாலன் நிறைய புது ரக விதைகளை அனுப்பி வச்சார். இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவசியம் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஃபேஸ்புக் பக்கங்களில் இவரை நீங்கள் அடிக்கடி சந்திப்பீங்க. இந்த விதை ரகங்களில் பெரும்பாலானதை நான் முதல் முறையாக தான் இப்போ முயற்சி செய்கிறேன். இனி வரப்போகிற நாட்களில் இதில் எவ்வளவு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கும் நான் தெரியப்படுத்த போகிறேன். நாற்று தயாரிப்புக்கு முதல் முக்கிய தேவை நல்ல விதைங்க. அதை தான் நாம் இப்போ பார்த்தோம். அடுத்து அந்த விதைகளை நாற்றா வளர்த்தெடுக்கிறதுக்கு கண்டெய்னருங்க அவசியம். நம்ம வீடுகளில் பயன்படுத்தி வீசி எறிகிற இந்த மாதிரி சின்ன சின்ன கப்புகளை, டிஸ்போசபிள் டம்ளர் அல்லது மார்க்கெட்டில் கிடைக்கிற விதை தட்டுங்க, இதில் கிடைக்கிறத பயன்படுத்தி நாம் நாற்று விடலாங்க. விதையை பொறுத்து 1.5-2 இன்ச் உயரத்துக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்கக்கூடிய கப்புகள், டிஸ்போசபிள் டம்ளர் இதுங்களை விதை ரகத்துக்கு தகுந்த மாதிரி நாம் பயன்படுத்தலாம். கொஞ்சம் பெரிய சைஸு அவரை, பாகல், பீர்க்கன் மாதிரியான விதைகளை கொஞ்சம் உயரமான கப்புகளில் நாம் பயன்படுத்தி நாற்று விடணும். கத்திரி, தக்காளி, மிளகாய், இந்த வெண்டை ரகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உயரம் குறைச்சலான உயரம் இருக்கக்கூடிய கப்புகள்லையும் நாம் பயன்படுத்தி நாற்று தயாரிக்கலாம். இந்த கப்புக கண்டெய்னருங்க இதில் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக அடியில் 2 அல்லது 3 துளைகள் நீர் வடிகிறதுக்கு அவசியம் தேவை. அதை பார்த்துக்குங்க. அடுத்தது விதையை ஊன்றத்துக்கு ஏதாவது ஒரு ஊடகம் தேவை. நான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2 பங்கு தென்னனார் கழிவும் 1 பங்கு மண்புழு உரமும் கலந்த கலவையை தான் நான் பெரும்பாலும் எப்போவுமே ஊடகமாக பயன்படுத்துவேன். அதை தான் வந்து கப்புகளில் நிரப்பி லேசாக நீங்கள் ஜென்டலாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த கப்புகள் எல்லாத்துலேயுமே அடிப்பக்கம் 2 அல்லது 3 துளைகளை போட்டிருப்பேன். அடுத்து இந்த ஊடக கலவையை வந்து நல்ல ஈரம் செஞ்சுக்கணும். நல்ல நீர் உறிஞ்சக்கூடிய தன்மையுள்ள தென்னனார் கழிவு அதுக்காக தான் நாம் பயன்படுத்தியிருக்கிறோம்.
விதை முளைச்சி வெளியில் வர்ற வரைக்கும் தொடர்ந்து அதில் ஈரம் காத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி அதை ஈரம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ட்ரேவில் இந்த கப்புங்கள் எல்லாத்தையும் அடிக்கிட்டு ட்ரேவில் நாம் வந்து நீரை ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த தென்னனார் கழிவுங்க எல்லாத்தையும் அடியில் இருக்கக்கூடிய தொலைகள் மூலமாக நீரை உறிஞ்சிடும். ஸோ ஊடகம் முழுசும் வந்து நல்லா ஈரமாயிடும். அதுக்கு அப்புறமா இதில் வந்து நாம் விதைகளை நடவு செய்யணும், விதைகளை போடணும். தென்னனார் கழிவு மெதுவாக நீரை உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி போவோம். அப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கலர், தென்னனார் கழிவோட அந்த கலரில் அந்த லைட் ப்ரௌன் கலர்லேருந்து டார்க் ப்ரௌனாக அது மாறுறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ உச்சி வரைக்கும் வந்து நார்கழிவு வந்து நல்லா ஈரமாயிடுச்சின்னு பொருள். அதுக்கு அப்போ வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ஈரம் பதிஞ்சிருக்கும். இதில் வந்து நாம் இப்போ விதைகளை வந்து முறையாக பயன்படுத்தணும். சின்ன ரக விதைகள், கத்திரி தக்காளி மாதிரியான விதைகள் அப்படின்னு சொன்னால் ஒரு கப்பில் 4-5 கூட நீங்கள் பயன்படுத்தலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் விதைங்க, பாகல், பீர்க்கன், அவரை, இந்த மாதிரி விதைகளை வந்து நிச்சயம் 1 அல்லது 2 மேலே நாம் இதில் நடவு செய்யக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக ஓடு இருக்கக்கூடிய, அதாவது விதையோட இருக்கக்கூடிய சில விதைகள்லாம் உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு பாகல், பீர்க்கன், சொரை, அவரை, தம்பட்ட அவரை, இந்த விதைகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த விதை சிராய்ப்பு முறையை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் முளைப்பு திறன் அதிகரிக்கும், ரொம்ப வேகமாக விதைகள் முளைச்சி வரும். சிராய்ப்பு இல்லாமல் நீங்கள் விதையை விதைச்சிங்க அப்படின்னு சொன்னால் 1 வாரம் 10 நாள் ஆகக்கூடிய விதைகள், சிராய்ப்பு செஞ்சு நீங்கள் அதை விதைக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 நாட்கள் முன்னே நாற்று வந்து வளர்ந்து வந்துடும். அளவில் ரொம்ப சின்ன ரகங்களுக்கு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தவும் முடியாது. கொஞ்சம் பெரிய ரக விதைகளை மட்டும்தான் இந்த முறைக்கு நாம் உட்படுத்த முடியும். அந்த மாதிரி சிராய்ப்பு முறைக்கு உட்படுத்தின விதைகளை 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் நீரில் ஊற வச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் விரைவாகவே வந்து அந்த விதைகள்லாம் முளைப்பெடுக்கும், நாற்றும் வளர்ச்சி வேகமாக இருக்கும். 2-1 நாள் முன்னாலேயே உங்களுக்கு நாற்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறது விதை நேர்த்தி தாங்க. பஞ்சக்கவியா மாதிரி அல்லது ட்ரைகோடர்மா விரடி, உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை பயன்படுத்தி கண்டிப்பாக விதை நேர்த்தி செய்யணும். நான் பஞ்சக்கவியாவில் விதை நேர்த்தி செய்கிறதும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 1 அரை மணி நேரம் 5% பஞ்சக்கவியா கரைசலில் விதைகளை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நிழலில் உலர்த்தி பிறகு வந்து நாம் அதை வந்து ஊடகங்களில் விதைக்கிறதுக்கு, அதாவது நாற்று விடுறதுக்கு பயன்படுத்தணும். சைஸில் சின்ன விதைங்களை வந்து 1 கப்புக்கு 4, 5, 6 கூட நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக கத்திரி, வெண்டை, தக்காளி, மிளகாய் இதெல்லாம். ஆனால் அவரை, பீர்க்கன், பாகல் இந்த மாதிரி அளவில் பெரிய விதைகளை, கொடி ரக விதைகளை வந்து 1 கப்புக்கு 1 விதையை மட்டும்தான் நாம் பயன்படுத்தி நாற்று விட்டு வளர்த்தெடுக்க போகிறோம். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். விதைகளை எப்பவும் வந்து ரொம்ப ஆழத்தில் ஊனிடக்கூடாது. விதைகளை மேற்பரப்பில் இந்த கப்புகளில் நாம் அப்படியே தூவி விட்டு அந்த விதைங்க மறையிற அளவுக்கு மட்டும் ரொம்ப தின் லேயராக நீங்கள் தென்னனார் கழிவை தூவி விடணும். அதுக்கப்புறமா இயல்பாகவே வந்து உள்ளே இருக்கக்கூடிய நீரானது உறிஞ்சப்பட்டு
விதைகள் வந்து நல்ல ஒரு முளைச்செடுக்கிற நிலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. விதைங்க முளைக்க ஆரம்பிக்கிறப்பவே சில பிரச்சனைகள் வரும், அதில் ஒன்று தாங்க இந்த பூஞ்சை தாக்கம். பொதுவாக நீங்கள் நாற்று வளர்த்தெடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும். ஈரமான இந்த மாதிரியான நிலைகளில் வந்து அந்த கண்டெய்னரோட மேற்பரப்பில் வந்து வெள்ளையாக மேகம் மாதிரி பூஞ்சை வந்து படர ஆரம்பிச்சிடும். இந்த பூஞ்சை படர்ந்தது அப்படின்னு சொன்னால் நாற்றோட தண்டு அழுகி நாற்று இறந்துடும். இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு இயற்கையான முறை இந்த லவங்கப்பட்ட பொடியை பயன்படுத்துறது. பொதுவாக பூஞ்சைகள் வளர்கிறது ஒரு குறிப்பிட்ட பிஹெச் மதிப்பில் இருக்கும். லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய சின்னமன் அமிலம் அப்படிங்கிறது இந்த பிஹெச் மதிப்பை மாற்றிடுது. இது ஒரு இயற்கையான பூஞ்சை எதிர்ப்பு பொருள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண லவங்கப்பட்டை அந்த பொடியை பயன்படுத்திய நாற்றுக்கு வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட இந்த பூஞ்சை நோயை நம்மளால் தவிர்த்திட முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.